வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட்டாலிங்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி தாங்க. கிருஷ்ண ஜெயந்தினாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது என்னென்னு பார்த்தோன்னா, குட்டி கிருஷ்ணன், குட்டி ராதை, இந்த பலராமனும் கிருஷ்ணனும் அதான் ஞாபகம் வரும். குழந்தைகளுக்கு வந்து குட்டி கிருஷ்ணன் மாதிரி வேஷம்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீட்டுக்கு அழைப்பது போல் பாதச்சுவடுகள்லாம் போடுவோம். அதுதான் எனக்கு இன்னமும் வந்து சிறுவயதுலேருந்து ஞாபகம் இருக்குது. அது தவிர வந்து கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமின்னு ரெண்டுக்கு கும்பிடுவாங்க. அதில் விரதம் பூஜைகள்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆவணி பௌர்ணமி தினத்துக்கு அப்புறம் வர்றது தான், வர அஷ்டமி திதி தான் வந்து கிருஷ்ணர் பிறந்தது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இது வந்து ஒரு விரதம் வந்து அப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு சைவமாக வந்து ஒரு அரை மணி நேரம் விரதம் வந்து கிருஷ்ணரை கும்பிட்டாலே நம்மளுக்கு வந்து முற்பிறவியில் செய்த பாவம்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழலை செல்வம், அப்புறம் குறையாத செல்வங்கள் போன்ற எல்லா வரத்தையும் தருவார். குறிப்பாக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் வந்து மந்திரத்தை சொல்லி வந்து நீங்கள் வந்து கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நான் லாஸ்ட் இயர் போட்ட அந்த வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை சொல்லி நான் பயனடைஞ்சிருக்கேன். நான் இந்த ரெண்டு பலராமனு கிருஷ்ணனையும் பார்த்து பார்த்து எனக்கு வந்து ட்வின்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்களும் வந்து இது பண்ணலாம். விரதத்தை அப்போ என்ன பண்ணலாம்னா, பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய், அப்புறம் வந்து அந்த ஸ்வீட்டு என்ன சொல்கிறது, நல்லா தேங்காய் அந்த இனிப்பு போட்ட வந்து லட்டு மாதிரி, அப்புறம் வந்து வேறு வந்து சீடை முறுக்கு அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பூஜை செய்வதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கிருஷ்ணரை நல்லா வந்து விக்கிரகமோ ஏதோ புகைப்படமோ என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவருக்கு பிடிச்ச இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கிருஷ்ணரோட அருள் கிடைக்குங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்ச அந்த சீடம் முறுக்கு, அந்த இனிப்பு வகைகள், அவருக்கு பிடிச்ச அந்த விளாம்பழம், நாவற்பழம், அப்புறம் வந்து அவர் அந்த என்ன சொல்கிறது, அந்த விளையாடுனது, அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நம்ம வச்சு கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி வந்து அரிசி மாவால் வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு பாதச்சுவடு போட்டோம் அப்படின்னா, கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்து அன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி, அது மாதிரி வந்து கிருஷ்ணர் துதிகள், மந்திரங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணி தீபாராதனை காமிச்சு கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அந்த கிருஷ்ண காயத்ரி மந்திரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சைடில் வந்து கொடுக்குறேன். ஓம் தேவகி நந்தனாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். அதுமாதிரி அப்போ கிருஷ்ணரை கும்பிடும்போது ராதையை கும்பிடாமல் இருக்க முடியுமா? ஓ விருஷப பானு ஜெய வித்மகி கிருஷ்ண பிரியாய தீமகி தன்னோ ராதே பிரசோதயாத், அது சொல்லலாம். அப்புறம் வந்து அந்த கிருஷ்ணரோட அந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அந்ததும் நீங்கள் சொல்லலாம். அது எல்லாம் வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணரை வந்து கும்பிட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் வந்து அது சாப்பாடு இந்த மாதிரி இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம லட்டு பிரசாதம், அப்புறம் வந்து என்ன ஸ்வீட் பண்ணமோ அதெல்லாம் நம்ம கொடுத்து எல்லாம் கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். அதே போல் நல்லா குழந்தைங்கள், நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்கள் நல்லா படிப்பாங்க, வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு வரும். எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை சொல்லி நான் வந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். இது நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பற்றின ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டச் தி பெல் ஐகான். தேங்க்யூ, பபாய். என்னத்தவம் செய்தும் நீரை பர பிரம்மம் அம்மா என்றழைக்க என்னத்தவம் செய்தோதா. அந்த பாட்டு தாங்க எனக்கு ஞாபகம் வரும், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு. இன்னொன்று ஜேசுதாஸ் பாடினது அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அது பிடிக்கும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க.